ஓம் தத்புருட்ராய வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரட்சோதயா. இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கும், இன்றைய தேதியில் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும், இன்றைய எண்கணித நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் நாளும் பொழுதும் நன்மைகள் பெருக வேண்டிய உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆதித்ய ஹிருதய மந்திரத்திற்கு அடிப்படை காரகத்துவம் பெற்ற சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றமும் பணி மாற்றமும் ஏற்படக்கூடிய நாளாகவும், அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், ஆதாயங்களும் அனுகூலங்களும் பெருகக்கூடிய நாளாகவும், செல்லாண்டியம்மன் வழிபாட்டால் செல்வங்கள் சேரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். பகை என்ற சொல்லுக்கு விதை போடாத சந்திர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உச்சகட்ட நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், உண்மையான உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், பட்டத்தரசி அம்மன் வழிபாட்டால் திட்டங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். மஞ்சள் நிறத்துக்கும் மந்தகாச முகத்துக்கும் சொந்தக்காரராகிய குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பூமியால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய நாளாகவும், வாகன கடன் தொல்லைகள் தீரக்கூடிய நாளாகவும், சங்கிலி கருப்பு சுவாமி வழிபாட்டால் கண் திருஷ்டி விலகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். தந்தை வழி தாத்தாவுக்கு காரகத்துவம் பெற்ற ராகு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய நாளாகவும், கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய நாளாகவும், கடன் தொல்லையிலிருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும், ஐயனார் சுவாமி வழிபாட்டால் அதி யோகம் பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். தோட்டம் துறவுகளில் நாட்டம் ஏற்பட காரகத்துவம் பெற்ற புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மாமன் மைத்துனர் வகையில் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், சகோதர வகையில் ஒற்றுமை மிகுதியாகக்கூடிய நாளாகவும், பங்காளி மூலமாக பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், கனக துர்க்கையம்மன் வழிபாட்டால் காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் அன்யோன்யத்தை ஏற்படுத்தக்கூடிய சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 6, 15, 24 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய நாளாகவும், சுக போகங்கள் மிகுதியாகக்கூடிய நாளாகவும், சுணக்கமில்லாத இல்வாழ்வு அமையக்கூடிய நாளாகவும், அங்காள பரமேஸ்வரி வழிபாட்டால் அதி யோகம் பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். மத கோட்பாடுகளுக்கும் மார்க்க தீர்க்கங்களுக்கும் காரகத்துவம் பெற்ற கேது பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 7, 16, 25 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு காதல் உறவு பெருகக்கூடிய நாளாகவும், கசப்புணர்வுகள் விலகக்கூடிய நாளாகவும், உண்மையான காதலுக்கு பெற்றவங்களுடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், அருள் தரும் அங்காளம்மன் வழிபாட்டால் பொருள் வரவு பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். காசிக்கு செல்வதற்கும் கர்ம வினை போவதற்கும் காரகத்துவம் பெற்ற சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 8, 17, 26 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு செல்வமும் கீர்த்தியும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாகவும், வாகன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், வகையான செல்வங்கள் சேரக்கூடிய நாளாகவும், மருத காளியம்மன் வழிபாட்டால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். கோபதாபங்களுக்கும் கோபுர வளர்ச்சிக்கும் காரகத்துவம் பெற்ற செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 9, 18, 27 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு
16 வகையான செல்வங்கள் சேரக்கூடிய நாளாகவும், பக்குவமான செயல்பாடுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், நிதானமான செயல்பாடுகளால் பண வரவுகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும், கொண்டத்து காளியம்மன் வழிபாட்டால் குடும்ப மேன்மை பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். என் இதயத்தில் நிறைந்த என் கணித நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகங்களும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.